தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் கூறப்படு. தமிழினம் காத்திடவே, தமிழகம் மீட்டிடவே, தமிழர்கள் நலம் பெற நாளும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. மொபைல் ஜேர்னலிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழகத்தின் முதல் மொபைல் ஜேர்னலிசம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமை யாருன்னா டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் சகாப்தத்தையே நிகழ்த்தி கொண்டிருக்கிறாருன்னே சொல்லலாம். திரும்பிய பக்கமெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய கூட்டங்கள், மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த ஒரு தலைவராகவே மாறிக்கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன் என்பதனையே பறைசாற்றுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அவர் பல இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. இது வந்து சில உளவாளிகள் மூலமாகவே பல்வேறு கட்சிகளுக்கு தகவல்களாகவே போயிருக்குது. டிடிவி தினகரனுக்கு எப்படி இவ்வளோ கூட்டம் கூடுகிறது? வெறும் பணம் கொடுத்தாலே இவ்வளோ கூட்டம் கூட முடியாதே, இதற்கு வாய்ப்பே இல்லையே. தினகரனுடைய மாஸ், அவருடைய ஃபேஸ் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டதா என்பது பல அரசியல் ஆளுமைகளே வந்து கேள்வி எழுப்பி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுடைய மிகப்பெரிய பொதுக்கூட்டம் தன்னுடைய சொந்த மண்ணில் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக வந்து அவருடைய சொந்த மண்ணில் மன்னார்குடியில் வந்து கூட்டமே நடத்த முடியாமல் தான் இருந்தது. இவர் மேலே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு கைது நடவடிக்கைகள்லாம் நடந்து சமீபத்தில் தீகாரில் இருந்தார். தீகார் சிறையில் இருக்கும்போது 19 இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்போ வந்து எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்காமே வந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கூட்டம் நடத்தினார்கள் தமிழகம் முழுவதும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 19 இடத்துல கூட்டம் போட்டாங்க, ஆனால் வந்து மன்னார்குடியில் வந்து கூட்டம் நடத்த வாய்ப்பே இல்லாமல் போயிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாளை வந்து டிடிவி தினகரனுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் அந்த இடத்துல வந்து நடத்த போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த மண்ணில். ஏற்கனவே திரும்பிய பக்கமெல்லாம் தமிழ்நாடு முழுவதுமே தினகரனுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்து வருகிறது. ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய சொந்த மண்ணில் என்ன அறிவிக்க போறாரு, என்ன அரசியல் பேச போறாரு, அவருடைய தொடர்ச்சியான தாக்குதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய ஆளும் அரசுமான அதிமுக அரசை. ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு டிடிவி தினகரன் தன்னுடைய சொந்த மண்ணில் பேச போறாரு. எது மாதிரி பேச போறாரு, அந்த மக்களுடைய ஆதரவுகள் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அதே மாதிரி இதுவரைக்கும் தமிழகம் முழுவதும் அவர் வந்து கூட்டிய கூட்டத்திற்கு அதை விட மிஞ்சும் அளவுக்கு தன்னுடைய சொந்த ஊரில் கூட்ட போறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு ஒரு கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. நாளை நடக்க போற இந்த கூட்டத்தில் திரு டிடிவி தினகரன் என்ன பேச போறாரு, ஏற்கனவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து விட்டு அங்கெல்லாம் என்ன பேசியிருந்தாரோ அதையே தான் சொந்த மண்ணிலையும் பேச போறாரா தினகரன்? தினகரனுடைய பேச்சுக்களையும் தினகரனுடைய செயல்பாடுகளையும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் பின்தொடரக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அதையே நாளையும் அவர் செய்வாரா, இல்லை வேற அதைவிட மிஞ்சும் வகையில் ஏதாவது செய்து முடிப்பாரா? அவருடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்ல போறாரு, தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல போறாரு, தன் சொந்த மக்களுக்கு தன் சொந்த மண்ணில் போய் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டிடிவி தினகரனுடைய மாஸ் நாளையும் தொடர்ந்து நீடிக்குமா மன்னார்குடியில் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மொபைல் ஜேர்னலிஸ்ட் நேயர்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பல்வேறு அரசியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் கூறப்படு. தமிழினம் காத்திடவே, தமிழகம் மீட்டிடவே, தமிழர்கள் நலம் பெற நாளும் திட்டங்கள் உருவாக்கி தருவாரே.